பீகாக் எவ்வளோ வெயிட் வரும்? நிஞ்சாக்கு அப்புறம் டைகர் 4, ஆல்ரெடி டைகர் 3 வந்துச்சு, இது டைகர் 4. ஸ்னோ டாக்ஸ் சங்கு சக்கா சங்கு சக்கா வாய்க்குள்ள வச்சான். பூந்தொட்டி பூந்தொட்டி அங்கே இருக்குது. இது வந்து புஷ்பானம். வெள்ளை கேட்டு மங்காத்தி செல்லுக்கு ஒரு சிறகு முளைத்தது. கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்தது பார்த்தீங்கன்னா இந்த 25 ஷர்ட் தாங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது 70 ஐட்டம் ஃபெஸ்டிவல் கிராக்கர். பெபிள்ஸ் தமிழ் என்னெல்லாம் வித்தியாசமான பட்டாசுகள் இருக்குன்றதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கிராக்லிங் ஸ்பேர்கிள்ஸும் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு உங்களை நீங்கள் 5 எடுக்கணுன்ற அவசியம் இல்லை, 2 எடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஒன்று கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வெயிட்டுக்கு ஏற்றா தான் உங்களுக்கு 1 kg 499. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் ஸ்பேர்கிள்ஸும் அது பார்த்தது நீங்கள் சின்ன ஸ்பார்க்கிள்ஸு. இது வந்து உங்களுக்கு 12 cm ஸ்பார்க்கிள்ஸு. இந்த மாதிரி வாங்கி கொடுக்குறது நல்லது குழந்தைங்களுக்கு. எனக்கு கம்பி கொஞ்சம் நீளமாக இருக்கும், கை சுற்றுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ரெட் ஸ்பார்க்கு யானை நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 5 வாங்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் 2-1 கூட வாங்கலாம். உங்களுக்கு வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு கிராக்லிங் ஸ்பார்க்கிள்ஸ் இருக்குது. எல்லாமே ரொம்ப டிசைனாக இருக்கும். இந்த பொரியெல்லாம் வரும் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். அதுவும் நீங்கள் 7 மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா சூப்பராக. ஓஆர் க்ளோவிங் கிரீன், முழுக்க முழுக்க க்ரீன், ரெட்டு பார்த்தீங்க இங்கே க்ரீன் இருக்குது. இங்கே ஸ்பார்க்கிள்ஸும் கிராக்கிள்ஸும் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு ஏற்றதை நீங்கள் இங்கே வரும்போது செக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்குறதுக்கு பீகாக். பீகாக் எவ்வளோ வெயிட் வரும்? 1/2 kg. இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பீகாக்கு 1/2 kg தான். மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா 1 kg 499 தான். 2 பீகாக் நீங்கள் இங்கே எடுக்கலாம். சின்ன சின்ன ஸ்பார்க்கிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்க, எலக்ட்ரிக் ஸ்பார்க்கிள்ஸ் பார்த்தீங்க, அதை விட பெருசு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 piece மேக்ஸிமம் 10 pieces வரும். இதில் 2 இருக்குங்க. இது ஒன்று ரொம்பவே லாங்கானது தான். நீங்கள் ஆர்டர் பண்ணி பாருங்க. இதில் உங்களுக்கு வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரல், இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் இருக்குது, கீழவே ரெட்டும் இருக்குது. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்கறதுல வந்து நிறையவே இருக்கு. இல்ல நிஞ்சா இருக்கு, நிஞ்சா உடனே ரேஸ் பைக்கில் எடுத்துக்கூடாது. நிஞ்சாக்கு அப்புறம் டைகர் 4, ஆல்ரெடி டைகர் 3 வந்துச்சு, இது டைகர் 4. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 12 ஷர்ட் தான், மேலே போய் தான். ஸ்னோ டாக்ஸ் டுவெல் ஷர்ட் தாங்க. ஓரளவு மேலே போயிட்டு நல்லா ஷார்ட்ஸ் வெடிக்கிறது தான். அதுக்கு அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது சக்ரா. சங்கு சக்கா வாய்க்குள்ள வச்சான். இது சின்ன சக்கரம், இதுலேயே உங்களுக்கு பெரிய சக்கரம் வருது. இதை விட பெரிய சக்கரம் வாங்கினா கூட நீங்கள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஜி தான். இப்போது பொதுவாக பட்ஜெட்குள்ளே இருக்கிறவங்க வந்து எனக்கு 500 முடிச்சிடலாம், தீபாவளியை நினைக்கிறவங்களும் வரலாம். 1000 rupees பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாகவே பண்ணுறாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா சாட்டை. இது சமுத்திரக்கணி சாட்டை இல்லை, இது நம்ம தீபாவளி சாட்டை. நீங்கள் பூச்சட்டியெல்லாம் ஐ மீன் குஸ்பா நல்லா பற்ற வைக்கணும்னா இந்த சாட்டையிலே நீங்கள் இதை பண்ணலாம். நல்ல தூரமாகவே இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு இங்கே கம்பி மத்தாப்பும் அவைலபிளாக தான் இருக்குது, வெயிட்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கிட்டத்தட்ட 2-3 எடுக்கலாங்க 1 kg இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ நேரம் ஒரு இதில் 10 piece இருக்கும்.
அப்புறம் நம்ம வீட்டில் திண்ணையில் உட்காந்துட்டு வாசலில் உட்காந்துட்டு கிராக்லிங் ஸ்நாக்ஸ்லாம் பார்த்தீங்க. இப்போ வந்து அடுத்த ஸ்டேஜ் குழந்தைங்க ரொம்பவே ரசித்து கொண்டாடக்கூடிய சின்ன சின்ன ஸ்பார்க்ஸ் தான் இங்கே பார்க்க போகிறீங்க. தான் உங்களுக்கு சோட்டா பீம். சோட்டா பீம் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து ஓரளவு மேலே வரைக்கும் வரும். அந்த தீப்பொறியெல்லாம் சும்மா அப்படியே பார்த்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைலில் வரும், அது நீங்கள் பார்க்கலாம். அதை விட ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க மதர்ஸு. சேம் அதே பேட்டர்ன் தான் இதுவும், ஆனால் இதில் வந்து உங்களுக்கு ஸ்டார் லைட் எல்லாமே வரும், அது நீங்கள் பார்க்கலாம். அதாவது கண்ணுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தெரியும். உங்களுக்கு நார்மல் இதுக்கும் ட்ராக்லிங் ஸ்டாருக்கும் நிறைய வித்தியாசமே இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே பூந்தொட்டி. பூந்தொட்டி அங்கே இருக்குது. இது வந்து புஷ்பானம். புஷ்பானமும் சேம் நீங்கள் அதே மாதிரி தான், ஒரு இதில் 5 பேக் வரும். இங்கே கிலோ கணக்கு தான், நீங்கள் சிங்கிள் பீஸ் கூட வாங்கிக்கலாம். சிங்கிள் பீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 பீஸ் வரும். இதில் உங்களுக்கு மீடியம் சைஸும் இருக்குது, பிக் சைஸும் இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு சூரியகலா பிராண்ட் தாங்க இருக்குது. அதே நேரத்தில் அசோகா பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த சைஸு. இதெல்லாமே நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். ஃப்ளவர் பாட்லேயே வந்து கலர் கலராக நீங்கள் பற்ற வைக்கணும்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம். வெயிட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, பட் ஆனால் சிங்கிள் பீஸ் கூட நீங்கள் வாங்கலாம். இங்கே ஓப்பன் பண்ண பீஸஸ் இருக்குது. பூந்தொட்டியை வாங்கி சாமி என்ஜாய் பண்ணுவோம். கலர் கொட்டி அடுத்தது கொஞ்சம் பிக் சைஸ். இதெல்லாமே உங்களுக்கு வெயிட் கணக்கு தாங்க. ஒரு தீபாவளின்னு வந்தாலே காலையில் பட்டாசு வெடித்தா நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஃபுல்லாக பேப்பராக இருக்கும். அப்போ தான் நம்ம வீட்டில் தீபாவளி கொண்டாடணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். திஸ் இஸ் த கருடன் பாம். இது பேப்பர் பாம்ங்க. வீட்டுக்கு முன்னாடி வச்சிங்கன்னா சும்மா பேப்பரு அந்த அளவுக்கு உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கும். வரும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். பத்த வச்ச அணைகிற ராக்கெட் நினைச்சியா, ஊரை விட்டு ஊரு நாடு விட்டு நாடு போற கண்டம் தட்டு கட்டத்தாவிற ஏவு கனடா அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். திஸ் இஸ் ஸ்கைலைன் ராக்கெட். இது நார்மலா இருக்கும், நீங்க வாங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டில் மெயினாக நைட்டு எண்டிங் ஃபினிஷிங்கில் நல்ல ஒரு ராக்கெட்டை விட்டு ஃபினிஷ் பண்ணிங்கன்னா அந்த தீபாவளி மெயினாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது லுடிக் எக்ஸ்பிரஸ். அவர் ராக்கெட் தாங்க இது. நல்லா விசிலோட மேலே போயிட்டு நல்லா வெடிக்கிற மாதிரி ஸ்டைல் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. பாம்பு மாதிரி போகும் போல் இருக்குது. வெயிட்டும் ஓரளவு கம்மியாக தாங்க இருக்குது. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது பேப்பர் பாம்பு தாங்க, ஜோக்கர். அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது புல்லட். ஆட்டோ பாம்னா ஆட்டோ பாம் வைக்கலன்னா அப்புறம் என்னங்க, சூரியகலா புல்லட் பாம்பு இருக்குது. இந்த புல்லட் பாம் நம்ம கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதில் சிங்கிள் பீஸ் கூட நீங்கள் வரும்போது ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா புல்லட்டுக்கே நீங்கள் நிறைய ஸ்பின் பண்ணுறதை விட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பட்டாசுகளுக்கு ஸ்பின் பண்ணால் இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது இந்த வண்டர் ஃப்ளாஷ் ஹைட்ரோ பாம். இதில் ஒரு பீஸில் வந்து உங்களுக்கு 10 பீசஸ் வருங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது பிளாக் மணி. பிளாக் மணியை ஒழிச்சியே தருவேன். பிள்ளை கேட்டு மங்காத்த விட மாட்ட காலேஜ் போகும்போது சுத்தினது ஒன்றும் வரமாட்டேங்க. பிள்ளை கேட்டு மங்காத்த ஃபுல்லாக வெடிச்சா பண மழையில் பண மழையில் நினைக்க தயாரா. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்க இருக்கிறது அலாவுதீன் பூதம். கேமராக்கு அந்த பக்கம் இருக்குது அலாவுதீன் பூதம், இங்கே இருக்கு அலாவுதீன் பூதம். இதில் நீங்கள் வந்து பீசஸ் கடையில் நீங்கள் வந்து பக்கத்துலேயே சேல்ஸ் பர்சன் இருப்பாங்க, அவங்ககிட்ட கேட்டால் அவங்களே உங்களுக்கு முழுக்க முழுக்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தாங்க இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது சிட்டுக்கு செல்ல. சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது. சிட்டுக்குருவி இனமே இல்லை, ஆனால் சிட்டுக்குருவி பட்டாசு இன்னும் நம்மளை விட்டு போகலை. இங்கே நிறைய சிட்டுக்குருவி பட்டாசு இருக்குது, வரும்போது ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது லக்ஷ்மி மாதா. லக்ஷ்மி மாதா பட்டாசுகள், லக்ஷ்மி பட்டாசுங்க. என்றைக்குமே கிரேஸ் குறைஞ்சதே கிடையாது. எப்படி ஆட்டோ பாம் எப்படியோ அதே மாதிரி தான் இந்த லக்ஷ்மி பட்டாசு. இங்கே லக்ஷ்மி பட்டாஸில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. அது நார்மல், இது பார்த்திங்கன்னா கோல்டு உங்களுக்கு. அப்புறம் உங்களுக்கு ஜோக்கர் பாம்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குது தான் சரம். சரம் வந்து உங்களுக்கு நார்மல் இதுதான். அடுத்தது மதர்ஸ் ரோபோ. மதர்ஸ் ரோபோ வந்து உங்களுக்கு ஃபேன்சி ஐட்டம் தாங்க. இங்கே கீழே இருந்து ஒரு படி மேலே போயிட்டு அங்கே வெடித்து ஸ்பார்க்கிங் வர்றது தான். இங்கே நீங்கள் பார்க்கலாம் இந்த மதர்ஸ் ரோபோவை. இது ரெட் கலரு, இது ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த நாள் இங்கே நீங்கள் பார்க்குறது மதர்ஸ் ரோபோ மாதிரியே 7 கலர் ஷார்ட்ஸ். ஒரு தடவை நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 பீசஸ் இருக்குது, 7 ஷார்ட்ஸ். இவ்வளோ நேரம் நம்ம கிராக்கர்ஸு பட்டாசு பாம்பு இதெல்லாமே பார்த்தோம். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்குறது சிங்கிள் ஷார்ட் வான வேடிக்கை. அவுட் ஷார்ட்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய லாங் சைஸ்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது உங்களுக்கு 3 அவுட் ஷார்ட்ஸ் இருக்குது. இது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 2 kg 2.5 kg அந்த ரேஞ்சில் வருங்க.
அது உங்களுக்கு ரொம்பவே பெருசா இருக்கு அப்படின்னா நீங்க அதை விட சின்னதா கூட வாங்கலாம். இது டபுள் ஷர்ட், இது உங்களுக்கு அதை விட வெயிட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இங்க எல்லாமே வெயிட் தாங்க, 1 kg வெயிட்டுக்கு 499 நீங்க எது வேணா வாங்கிக்கலாம். இந்த மாதிரி அவுட்லேயே வந்து உங்களுக்கு 600 grams கூட இருக்குது, அதாவது 1/2 kg கூட உங்களுக்கு இங்கே அவுட் ஷர்ட் இருக்குது. அது நீங்கள் இங்கே வரும்போது பார்க்கலாம். சிங்கிள் ஷர்ட்டில் உங்களுக்கு கொஞ்சம் ஹெவியானதும் இருக்குது, லைட்டானதும் இருக்குது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600 grams அந்த மாதிரி தான் வரும். இதெல்லாமே உங்களுக்கு 1 kg ஆகும் தாங்க வரும். அடுத்ததா அவுட்ல ரகத்திலேயே நம்ம பார்த்து வரும்போது இருக்கிறதான் பேட் பாய். இது வந்து உங்களுக்கு கீழே ஃபயர் பண்ணா கீழே உங்களுக்கு நெருப்பு வரா மாதிரி தான், ஓரளவு நல்லா மேலே பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வெயிட்டும் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கு, மேக்ஸிமம் ஒரு 1/2 kg மேலே தான் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்ஸ் நிறையவே இருக்கு, 30, 60, 120, 240 எல்லாமே நிறையவே இருக்கு. இந்த 240 ஷார்ட்ஸ் வந்து நார்மல் எல்லாம் இல்லைங்க, எல்லாமே மல்டி கலர் தான். உங்களுக்கு ஒவ்வொரு தடவை மேலே போகும்போதும் கலர் மாறிக்கிட்டே இருக்கும். லைட்டிங் ப்ரைஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும், பானை வேடிக்கையாக இருக்கும். உங்கள் தெரு மட்டும் தான் தனியாக தெரியும் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு 30 ஷர்ட்ஸ் மல்டி கலர். இந்த 30 ஷர்ட்ஸ் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு மல்டி கலர் தான். 30 ஷர்ட்ஸில் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 kg மேலே வருங்க. அதை நீங்கள் இங்கே வரும்போது ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது செலிப்ரேஷன், ஒன்று மட்டும் வாங்கிக்கலாம். அடுத்த டைமில் உங்களுக்கு எல்லா பக்கமும் போகிற மாதிரி இருக்கும். அப்படியே தூக்கலாம் முடியாதுங்க, இதெல்லாம் ஹெவி. அதாவது புதுசாக கல்யாணம் ஆனவங்க, அந்த விழாவை பயங்கரமாக சிறப்பாக கொண்டாடணும்னு நினைக்கிறவங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. டிசைனிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கு. இந்த செலிப்ரேஷன் லைட்டை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது எப்படி இருக்குன்ட்டு. புதுசாக கல்யாணம் ஆனவங்க நிறையா பட்டாசே விடியும். இது சூரியகலா 120 ஷார்ட்ஸு, அது நீங்கள் இங்கே பார்க்கலாம். அடுத்து இப்போ நீங்கள் பார்க்குறது 60 ஷார்ட்டு. 30 ஷார்ட்டை பார்த்தீங்க, இப்போ இருக்கிறது 60 ஷார்ட்டு. இந்த இடத்துலையே நான் கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 25 ஷார்ட் தாங்க. 30 ஷர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1600 kg வரும். ஆனால் இந்த லக்கி சார்ஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 700 grams தான் வரும். நீங்கள் ரெண்டு கூட வாங்கிக்கலாம், உங்களுக்கு அந்த அளவுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். உள்ள 25 ஷர்ட் சரக்கு சரக்குன்னு போயிட்டே இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு புது பட்டாசு, தரமான பட்டாசு உடனுக்குடனே கிடைக்கும். அதனால் இந்த தீபாவளியை கொண்டாடுறவங்க முடிஞ்ச அளவு சீக்கிரமாக வாங்க. இங்கே இருக்கிற பட்டாசுகளை எல்லாருமே அள்ளிட்டு போங்க. ஓகே வியூவர்ஸ், இவ்வளவு நேரம் பட்டாசுகள் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது இங்கே இருக்க கிஃப்ட் பாக்ஸ் தான். கிஃப்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33 items. அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறது 70 items, ஃபெஸ்டிவல் கிராக்கர். இதுல ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குங்க. கம்பி மத்தாப்பெல்லாம் வச்சதுக்கப்புறமா நீங்கள் பக்கத்துலேயே கீழே போட்டுறாதீங்க. ஒரு கப்பில் தண்ணி எடுத்து வச்சு பக்கத்தில் நினச்சிட்டு அதுக்கப்புறமா கீழே போடுங்க. ஏன்னா யாரும் கால் வைக்கிறதுக்கு, குழந்தைங்க கால் வைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதே நேரத்தில் சேஃப்டினஸ் வந்து ரொம்பவே முக்கியம். இந்த இடத்துல நீங்கள் வெறும் பட்டாசை தூக்கி வெயிட் மிஷினுக்கு மேலே வைக்க முடியாது. இந்த கூடையோட கணக்கு எடுத்து தான் இந்த வெயிட் மிஷின் வச்சுருக்காங்க. அதனால் இங்கே வரும்பொழுது பட்டாசை எடுத்து கூடையில் வச்சு, கூடையை எடுத்து வெயிட் மிஷினில் வச்சு வெயிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான கால்குலேஷன் தெரியும். நீங்கள் ரெடி செக் பண்ணிவிட்டு கவுண்டர் கொண்டு போவீங்க. கவுண்டர்லேருந்து உங்களுக்கு வெயிட் பார்த்து உங்களுக்கு தேவையான பட்டாசுகளை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பிஜிலி பட்டாசு, இட்லி பட்டாசுனாலே உங்களுக்கு மிளகாய் பட்டாசு. ஓகே வியூவர்ஸ், இந்த குட்டி ஜப்பான் 1 kg கிராக்கர்ஸில் என்னென்ன பட்டாசு ரகங்கள்லாம் இருக்குன்றத எல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு பிராண்டட் கிராக்கர்ஸ் தாங்க இருக்குது. மதர்ஸ் ஆகட்டும், சூரியகலா ஆகட்டும், ஒரு நம்பிக்கையான பட்டாசு கடைங்க. இந்த வேளச்சேரியில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற சென்னை சில்க்ஸ் ஆப்போசிட்லேயே இருக்கிற இந்த கடைக்கு இந்த 2023 உண்டான தீபாவளியை நீங்கள் கொண்டாடணும்னா
வந்து 1 kg பட்டாசு 499 தான். உங்களுக்கு பிடிச்ச பட்டாசை சூஸ் பண்ணிவிட்டு இந்த தீபாவளியை கொண்டாடுங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பபிள்ஸ் தமிழ்.